விளம்பரத்திற்காகவோ அல்லது கவன ஈர்ப்புக்காகவோ திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறார். மாநில அரசு மட்டுமல்ல மத்திய அரசும் இதை உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறது. குஜராத்தில் நடப்பதைப் போல கேரளாவில் அப்படி ஏதும் நடக்கவில்லை என்றுதான் தெரிய வருகிறது. இதிலிருந்து எப்படி அவர்கள் ராகுல் காந்திக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் என்பது தெரிய வருகிறது. அவர் பதவி விலகி இருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஆட்சியாளர்கள் தலையிடுவது மிக மிக ஆபத்தானது, நாட்டுக்கு நல்லதல்ல. பாஜகவினரின் கரிசனத்திற்கு நன்றி. பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த இந்து மக்கள் பாஜகவினரின் இந்த தில்லுமில்லு அரசியலை, தேர்தல் அரசியலுக்காக இவர்கள் செய்கிற மோசடிகளை, திட்டமிட்டே சிறுபான்மையினருக்கும் பெரும்பான்மையினருக்கும் இடையில் மோதலை தூண்டுகிறார்கள் என்பதை உணர்ந்து பாஜகவினரை புறக்கணிக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு முரணானது, அச்சுறுத்தும் போக்கு, ஆபத்தானது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 3 நாள் தீவிரமான தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டேன். கர்நாடக மக்கள் சனாதன சக்திகளை அப்புறப்படுத்த வேண்டும், ஜனநாயக சக்திகளை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்திருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு பின் நடைபெற்ற கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் கட்சி 60 பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்கிற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கருத்து கணிப்புகள் மெய்ப்பட வேண்டும். சனாதன சக்திகளை கர்நாடக மண்ணிலிருந்து மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். அகில இந்திய அளவில் வெறுப்பு அரசியலை தமது தேர்தல் அரசியல் ஆதாயங்களுக்காகவே பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளும் திட்டமிட்டு பரப்பி வருகின்றன. மணிப்பூர் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்ட வெறுப்பு அரசியலை கட்டவிழ்த்து விட்டதன் விளைவாக மணிப்பூரே இன்று பற்றி எறியும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்பாவி ஏழை எளிய பழங்குடியினத்தை சார்ந்த மக்கள் ஆதிக்க சாதியினராலும் காவல்துறையினராலும் வேட்டையாடப்படுகின்றனர். ஏராளமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். நாகா மற்றும் இதர பழங்குடி சமூகத்தினரின் குடியிருப்புகள் கொளுத்தப்படுகின்றன. சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன. பெண்கள், முதியவர்கள், சிறுவர்கள் என்றும் பாராமல் கொடூரமான தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுகின்றன. இதற்கு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் வெறுப்பு அரசியலே காரணம். அங்கு உள்ள சமவெளி பகுதியில் வசிக்கக்கூடிய மேட்டுக்குடி மக்கள், பழங்குடி அல்லாத மேட்டுக்குடி சமூகத்தை சார்ந்த மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதாக அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாடும் அதை ஒட்டி நீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பும் இந்த மிக மோசமான வன்முறை வெறியாட்டத்திற்கு இட்டு சென்றிருக்கிறது. பழங்குடி மக்களை குறிவைத்து வன்முறை வெறியாட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய கருத்தை தீவிரமாக பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையில் உடன்பாடு இல்லாத நிலையில்தான் மாநில கல்விக் கொள்கையை வரையறுப்பதற்கான குழு நியமிக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். அது மாநில அரசை பொறுத்தவரையில் அல்லது மாண்புமிகு முதல்வர் அவர்களை பொறுத்தவரையில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை, அதனால்தான் இந்த குழுவை நியமித்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த நிலையில் அந்த கல்விக் கொள்கைக்கான குழுவின் தலைவர் பதவி விலகியிருப்பதும்
அவர் சொல்லி இருக்கிற காரணமும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மாநில கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கைக்கு இணக்கமானதாக அல்லது இயைந்து போகக்கூடியதாக அமையுமேயானால் மாநில அரசின் நோக்கம் நிறைவேறாது. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரு ஜவஹர் நேசன் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் அல்லது குற்றச்சாட்டு என்ன என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அது குறித்து தீவிரமாக கவனத்தில் கொண்டு உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது நாங்கள் பொருட்படுத்தவில்லை. அவர் ஒரு விளம்பரத்திற்காகவோ அல்லது கவன ஈர்ப்புக்காகவோ திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறார். நாங்கள் ஜனநாயக வழியில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். மாநில அரசு மட்டுமல்ல மத்திய அரசும் எங்களை உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறது. எனவே ஆட்சியாளர்களே அவருடைய கருத்துக்களை பொருட்படுத்துவதில்லை. எனவே நாங்களும் பொருட்படுத்தவில்லை. அது உட்கட்சி விவகாரம், அரசு நிர்வாகம் தொடர்பானது, ஆட்சி நிர்வாகம் தொடர்பானது. முதல்வருக்கான சுதந்திரம் 100 விழுக்காடு அவருக்கேயான சுதந்திரம் அது. ஆகவே அதில் நான் கருத்து எதுவும் சொல்வதற்கில்லை. அப்படிப்பட்டவர்கள்தான் கேரளா ஸ்டோரி என்கிற பெயரில் படத்தை எடுத்து வெறுப்பு அரசியலுக்கு வித்திடுகிறார்கள். கேரளாவில் அப்படி ஏதும் நடக்கவில்லை. ஒப்பீட்டளவே பார்க்கிற போது குஜராத்தில் நடப்பதைப் போல கேரளாவில் அப்படி ஏதும் நடக்கவில்லை என்றுதான் தெரிய வருகிறது. குஜராத் எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான ஒரு மாடலாக இருக்கிறது என்பதையும் அறிகிற போது மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு குஜராத்தில் இப்படி காணாமல் போகும் பெண்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அல்லது சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதிலிருந்து எப்படி அவர்கள் ராகுல் காந்திக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் என்பது தெரிய வருகிறது. அதிலே திட்டமிட்ட அரசியல் தலையீடு இருந்திருக்கிறது என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இப்போது உச்சநீதிமன்றம் அந்த நீதிபதிக்கு வழங்கியிருக்கிற பதவி உயர்வை நிறுத்தி வைத்திருப்பதன் மூலம் அவர் ஒரு சார்பாக ராகுல் காந்திக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் என்பதை உச்சநீதிமன்றமே உணர்ந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஆட்சியாளர்கள் தலையிடுவது மிக ஆபத்தானது. இந்த போக்கு மிக மிக ஆபத்தானது, நாட்டுக்கு நல்லதல்ல. எஸ்சி எஸ்டி சமூகத்தினர் மீது கரிசனம் உள்ளவர்களைப் போல காட்டிக்கொள்வதற்கு பாஜக முயற்சிக்கிறது. எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கான துணை திட்டம் நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் அதில் போதிய நிதியை ஒதுக்கீடு செய்வதில்லை. மக்கள் தொகை அடிப்படையில் அவ்வாறு ஒதுக்கப்படுகிற நிதியும் முறையாக செலவு செய்யப்படுவதில்லை. தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு நிலை இருப்பது வேதனை அளிக்கிறது. இது குறித்து ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றிருக்கிறோம். முதல்வர் அதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது.
பாஜகவினரின் கரிசனத்திற்கு நன்றி. அடுத்து வரக்கூடிய நடவடிக்கைன்னா அவர்கள் நாளுக்கு நாள் இந்து சமூகத்தினிடமிருந்து அந்நியப்பட்டு வருகிறார்கள். இந்து பெரும்பான்மை சமூகத்தினரின் வாக்குகள் இருந்தால் போதும், சிறுபான்மையினரின் வாக்குகள் தேவையில்லை என்று முடிவெடுத்து அதிலே அவர்கள் தீவிரமாக நிற்கிறார்கள். அதனால்தான் வெறுப்பு அரசியலை சிறுபான்மையினருக்கு எதிராக பரப்புகிறார்கள். ஆனால் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த இந்து மக்கள் பாஜகவினரின் இந்த தில்லுமில்லு அரசியலை, தேர்தல் அரசியலுக்காக இவர்கள் செய்கிற மோசடிகளை, திட்டமிட்டே சிறுபான்மையினருக்கும் பெரும்பான்மையினருக்கும் இடையில் மோதலை தூண்டுகிறார்கள் என்பதை உணர்ந்து பாஜகவினரை புறக்கணிக்கிறார்கள். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் அதைத்தான் உறுதிப்படுத்தப் போகிறது. அவர்கள் கர்நாடகாவில் எவ்வளவு வெளிப்படையாக இஸ்லாமிய கிறித்தவ வெறுப்பை கடந்த 4 ஆண்டுகளில் பரப்பினார்கள் என்பதை நாடு அறியும். அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சட்டப்பேரவையில் இடங்களை வென்றெடுக்க முடியாது என்பதை வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. எனவே திரும்ப திரும்ப அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக அல்லது கிறித்தவர்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை திரை ஊடகத்தையும் பயன்படுத்தி விதைப்பார்களேயானால் அவர்கள் தனிமைப்பட்டு போவார்கள். இந்து சமூகமே அவர்களை அந்நியப்படுத்தி ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்தும் என்பதையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவர்கள் போராடுகிற போதெல்லாம் நேரில் போய் சந்தித்திருக்கிறோம், ஆதரவு தெரிவித்திருக்கிறோம், அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இப்போதும் உங்களின் மூலமாக ஊடகங்களின் வாயிலாக பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகளை அரசு கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இன்றைக்கு அவர்களை நான் பார்த்து ஆறுதல் சொல்ல இருக்கிறேன். எனக்கு அதை பத்தி ஒன்னும் ஐடியா இல்லை, தெரியல எனக்கு அதை பத்தி தெரியல. மோசடி செஞ்சிருந்தா அரசு நடவடிக்கை எடுக்கும். அப்பாஸ் அவர்கள் வந்து என்னை கைது செய்யப்பட்ட நபருக்காக சட்ட உதவி செஞ்சிருக்காங்க, என்னை அந்த வழக்கறிஞர் வந்து கைது செஞ்சிருக்கு. மனித உரிமைகள் ஆணையம் கட்டாயமாக இதில் தலையிட வேண்டும். வழக்கறிஞர்களின் சுதந்திரத்தில் இது போன்ற புலனாய்வு நிறுவனங்கள் தலையிடக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது. இது ஜனநாயகத்திற்கு முரணானது. வழக்குரைஞர்களை அச்சுறுத்தும் போக்கு ஆபத்தானது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.